அங்கே இருக்கிற அந்த மரத்தில் அந்த கல்பக விருக்கத்தில் அந்த கல்பக விருக்கத்தில் இருக்கிற பல்லவங்கள் எல்லாமே ரத்தனங்களால் ஆனது அதுக்கப்புறம் அதில் தொங்கிற வந்து பலங் பழம் எல்லாமே வந்து பல ஜாலகம் எல்லாமே முத்துக்களால் ஆனது அப்படி இருக்கின்ற கல்பிருக்கத்தை ஒரு திக்கஜமானது ஆக்ராந்தே அதை அட்டாக் பண்ணித்து அப்படின்னா அட்டாக்னா நான் அது மேலே ஏறி துவம்சம் பண்ண பார்த்ததுன்னா அப்பொழுது அவன் அந்த அந்த திகசங்கள் மேலே ஏறின உடனே அந்த பயத்திலேயே அந்த கல்பவக்ஷத்துல இருக்கிற அந்த வண்டுகள் அந்த பிரமரங்கள் எல்லாமே அடுத்த லதா மேலே விழுந்துடும் லதாவுக்கு போய் சுத்தின்றோம் பக்கத்துல இருக்கிற கொடிக்கு மேலே போய் சுற்றின்றோம் அந்த கொடிகளும் இந்த பிரமரங்கள் வந்து அப்படி ஒரு கூட்டம் கூட்டமா வந்து உட்காண்டிருக்கிற காரணத்தினால அப்படியே வள வளைஞ்சு கொடுக்குமா அந்த லதாவை போல இங்கே என்ன கம்பேரிசன் அப்படின்னா இந்த ராஜாவான இந்த தாராபீடன் சிம்ஹாசனத்துல ஏறி உட்கார்றான் இங்கே வந்து அந்த சிம்ஹாசனத்துல அவன் ஏறி உட்காருறாங்கிறது இவன் இந்த ராஜாவை திக்கஜங்களுக்கு ஈக்குவலா ஈக்குவலாக கம்பேர் பண்றார் கல்பவ்ஷம்ங்கிறது கல்பக விருஷத்துக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்றது சிம்ஹாசனம் இந்த ராஜாவானவர் சிம்ஹாசனத்தில் ஏறி உட்காரும் பொழுது அங்கே அவன் உட்கார்ற தருணத்தில் அந்த பானங்கள்லாம் வந்து பானத்தை அவன் எழுதிருவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே அனைத்து திக்கங்களும் அவனுக்கு இருக்கான் புரியுறதா என்ன வரணும்னா பாருங்கோ ஏனச்ச ஆமா ஏனச்ச அநேக ரத்னாம்சு பல்லவிதே வியாலம்பி முக்தாபல ஜாலகே திக்கஜேன இவ கல்பதரவு ஆக்ராந்தே ஸோ ஏன அதாவது இந்த அநேக ரத்னாம்சு பல்லவிதே பல்ல பலவிதமான ரத்தனங்களினால் ஆக்கப்பட்ட பல்லவிதமாக இருக்கின்ற பல்லவம்ங்கிறது உங்களுக்கு வந்து அந்த தளிர் துளிர் இதனுடைய லீவ்ஸ் அந்த அந்த கல்பத்தரவு அதெல்லாம் அந்த கல்பத்தரவுக்கு பொருது அப்படி ரத்னாம்சு பல்லவிதே கல்பத்தரவு வியாலம்பி முக்தாபல ஜாலகே அங்க தொங்குகிறது எல்லாமே வந்து அந்த முத்து முத்துக்கள் முத்துக்களால் முத்துக்களால ஆன பழங்களினுடைய கூட்டம் அப்படி இருக்கிற கல்பதரவு திக்கஜேன ஆக்ராந்தே அந்த திக் கஜங்களினால் ஆக்ராந்தம் அட்டாக் பண்ணுற தருணத்தில் அதாவது கல்பத்தருவுக்கு எடுத்து எடுத்துக்கும்போது அந்த ஆக்ராந்தே அப்படிங்கிறது அட்டாக்கு ஆக்கிரமணம்ங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் மற்ற ம இது ராஜாவுக்கு சொல்லும்போது ஆக்ராந்தேன்னு சொல்லும்போது அவன் ஏறுறாங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் சரியா ஸோ அப்படி அந்த ஆக்ராந்தே சிம்ஹாசனே பரேண ஷிலிமுக வியதிகர கம்பிதா அந்த கல்பதரோ ஆக்ராந்தே சிம்ஹாசனே பரேண ஸ்லிமுக வியதிகர கம்பிதா ஷிலிமுகம் அப்படிங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு பிரமரம் இன்னொன்னு வந்து பானம் சரியா ஸோ ஷிலிமுக வியதிகரம் ஷிலிமுகம் வந்து அந்த பிரமரங்கள் வந்து ஆக்கிரமணம் பண்ணுறதுனால அந்த கம்பிதா லதா இவ ஆடப்படுகிற நடுகுகின்ற அந்த கொடியை போல சர்வதிஷ ஆய ஆயாமின்யக சர்வதிஷக விஸ்தாரமாக உள்ள எல்லா திக்குகளும் நேமுகும் ஐவனுக்கு நமஸ்காரத்தை செஞ்சு விட்டுருத்து வயத்துனால சரியா இருக்கா சோ ஏ ரத்னாம்சுகாஹா எந்த மணிரஷ்மையாக சிம்ஹாசனத்துக்கு சொல்லும் போது அந்த ரத்னங்களினால் ஆக்கப்பட்ட சிம்ஹாசனம் மேலும் அங்கு முத்து முத்துகள் தொங்குகின்ற அந்த சிம்ஹாசனத்தில் இந்த ராஜாவானது ராஜாவானவன் தாராபீடனானவன் ஏறும்போது எஸ் தஸ்மின் தாதி கல்பத்தர அந்த திஜேன இவ அந்த திஜன் வந்து எப்படி வந்து அது ஆக்கிராந்தமோ அதே மாதிரி ஏன ஏன தாராபீடேன அநேகரத்னு பல்லவித்தை பலவிதமான ரத்னங்களினால் விவித மணி ரஷ்பி பல்லவித்தே நல்ல பல்லவத்து ஆச்சரித்தே அந்த சிம்மாசனே அதுக்கப்புறம் வியாலம்பி முக்தா ஜாலகே முக்தா பல ஜாலகே அப்படின்னா வியாலம்பினா தொங்குகின்ற முத்துக்களனுடைய ஒரு ஜாலகம்னா சமூகம் அதனுடைய ஆயாமின்ய விஸ்தாரவத்திய சர்வாக இத்தியர்த்தா அங்க அந்த அந்த சிம்ஹாசனத்தில் ஷிலிமுக வெதிகர கம்பிதாக ஷிலிமுகானாம் அப்படின்னா ராஜா பட்சத்துல அவனுடைய அந்த பானங்கள் பானங்களனுடைய வெத்திகரேன அப்படின்னா ஆக்கிரமணேன கம்ப சமஸ்தி நேமு அத்தனை திக்குகளு நமஸ்தான் எவ்வாறு திக்குஜங்க கல்பரும் ஆரோதி தமீபவர்த்தமே அவனாடராஜசிசனம் ஆருடவன் தான் தான் பாண பிரகாரே கம்பமான திசா திரான அதினீபூத்த சரியா அத்த அப் உபமாயாம் ரெண்டு இடத்துலி உபமா சங்கரம் சரியா இருக்கா இருக்கா சரிக்கா எல்லாருக்கா அடுத்தது

மகத்துவம் ஐஸ்வர்யம் மமாபி சாத்து இது இந்திரோபி அகாமயத இது பாவக இந்திரனும் இவனை போல் ஆக வேண்டும் இவன்கிட்ட எப்படி வந்து ஒரு சமருத்தியோட இருக்கானோ இந்த உஜ்ஜயினிய ஆண்டுன்னு இருக்கானோ அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று சாட்சாத் சுரபதிரபி ஸ்பிருகையான் சகார எஸ்மை எந்த ரா எந்த ராஜ்ஞே தாராப்பீடாய அவன் கிட்டே ஒரு அட்ராக்ஷன் ஆனது சாக்ஷாத் அந்த சுரபதிக்கும் இருந்தது இஹம் மன்னே அப்படின்னுட்டு யார் அஹம் மன்யே ஜாபாலி ம் ஜாபாலி தானே சொல்றாரு அத்தனை கதையும் ஸோ அந்த ஜாபாலி வந்து அஹம் மன்யே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார் சரியா அதுக்கப்புறம் மேலே யஸ்மா சவலீகிருத புவன கலக

அந்த தாராபீடக என்ன அவன் மேலும் எப்படி இருக்கான் சகல ஹிருதய ஆனந்தகாரி உலகத்தில் சகல லோகானாம் யானி ஹிருதயானி தேஷாம் ஆனந்தகாரி அவ எல்லாருக்கும் ஒரு பிரமோத ஜனகனா இருக்கான் எப்படி எப்படின்னா எப்படி வந்து ஒரு ஒரு க்ரௌஞ்சாதிப அம்ச நிகவக க்ரௌச்சமலையிலிருந்து எப்படி அன்ன பக்ஷிகள் வந்து பறந்து வந்ததோ அந்த கிரௌஞ்ச மலையிலிருந்து வெண்மையாக இருக்கின்ற அந்த அன்ன பக்ஷிகள் வெள்ள வந்து சகலலோக லோக இருக்கோ அதுபோல அந்த கிரௌஞ்சமலையை போல இருக்கின்ற இந்த தாராபீடன் கிட்டே இருந்து குணகணக நிர்ஜகாம குணகணகனா குணானாம் கணக கணகன கூட்டம் குணங்களினுடைய கூட்டம் இல்லைனா இருப்பிடமாக இருக்கின்ற நற்குணங்கள் தயா தாட்சிம் முதலிய குணங்களினுடைய இடுப்பு இருப்பிடமாக இருக்கின்ற அந்த ராஜாவிடன விருந்து அந்த குணகணக நிர்ஜகாம வெளிவந்தன சரியா இங்க வந்து ராஜாக்கும் ராஜாக்கும் அந்த கிரௌஞ்சமலைக்கும் ஒரு கம்பாரிசன் குணகணத்துக்கும் ஹம்ச கூட்டங்களுக்கும் ஒரு கம்பாரிசன் அதனால உபமா அதாவது முன்னாடி வந்து அஹ் அஹ் கார்த்திகேயனேன கிரௌஞ்ச பர்வத்தை விதாரித்தீத் இது ஜாத்து கார்த்திகேய ஸ்பர்தையம் விதாரித்தவன் யார் பரஷுராம தஸ்மாத்துஜ விவராத்து ஹம்சாஹா பஹிர் நிசுதாக ஸோ அந்த மாதிரி இந்த கிரௌஞ்ச மலையை அவர் உடைக்கும் போது அந்த சுப்பிரமணிய புஜங்கத்திலே வரும் இல்லையா ஸோ அந்த அந்த விவராத்து அந்த ஓட்டையிலிருந்து ஹம்சாகா பஹிர் நிகர் நிசிருத்தாகா அன்னப்பட்சிகள் வெளிவந்தன அது போல இங்க வந்து அந்த ஹம்ச நிவகா அப்படிங்கிறது இந்த குணகணத்தோட கம்பேர் ஆகுது வெண்மையினுடைய காரணத்தினால் சரியா அதான்

ஒரு திருப்தி திருப்திஜனமான ஒரு சௌரபம் தோட இருக்கின்ற மேலும் மந்தார மந்தார மலையை கடையும் தருணத்தில் அந்த இதுலேருந்து பார்க்கடல்லேந்து அந்த வெள்ள வந்த அந்த பேனம் பேனம்னா நுரை அதுக்கு சமாதமாக வர்ணம் வெள்ள வர்ணம்ங்கிறது எந்த கீர்த்திக்கு இருக்கோ இவனுடைய இந்த தாராபீடனுடைய கீர்த்தியினால் என்ன ஆச்சு அப்படின்னா சுராசுர லோக சுராசுர லோகமும் சுரன் மற்றும் அசுர லோகமும் மற்றும் சமஸ்த புவன மண்டலமும் எல்லா இடத்துலையும் முகரிதம் எல்லா திக்குகளிலும் முகரிதம் எதனால் இவனுடைய கீர்த்தியால கீர்த்தியா முகரிதம் புவனம் அப்ரம்யத எல்லா இடங்களும் பிரமணம் செய்யப்பட்டது இவனுடைய கீர்த்தியா அந்த கீர்த்திங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா எஸ்ய எஸ்ய ச அமிர்த ஆமோத சுரபி பரிமலையா அமிர்தம் அதுக்கு அதனுடைய ஒரு கந்தம் அதனுடைய ஒரு நல்ல பிராகரன்ஸோட இருக்கின்ற பரிமலையா எல்லாமே ஆக்சுவலி ஆமோதம் சுரபி பரிமளம் எல்லாமே கந்தத்துக்கு தான் சுகந்தம்னு வச்சுக்கணும் இன்னொன்றுத்துக்கும்மோதானா கந்த போட்டிருக்கார் ஆமோதானா சந்தோஷம்னு ஒரு அர்த்தம் இருக்குது தத்வத்து சுரபிகி அந்த கந்த வத்து சுரபிகி கிராண தற்பணக பரிமளக சுகந்தக எதுக்கு இருக்கோ இது வந்து கீர்த்திக்கு அட்ஜெக்ட் கீர்த்தியா அதுக்கப்புறம் மந்தர உத்தத பகுல துக்த சிந்து பேன லேகையா இவ அந்த மந்தரக மந்தரமலையை தேன அதில் அது கடையும் போது அதிலிருந்து பகலக மேலே வந்த அந்த க்ஷீர அதில் க்ஷீரசாகரத்தில் கடையரா அப்போ வந்து மேலெழும்பின அந்த க்ஷீரசாக துத்த சிந்தோகோ அந்த க்ஷீரசாகரத்தினுடைய பேனலேகையா அந்த நொரனுடைய ஒரு ஒரு லேகா அதனால் தவலீகிருத்த சுராசுர லோகையா வெண்மையாக்கப்பட்ட சுராசுர லோகங்களும் அந்த லோகையா கீர்த்தியா தசசு திக்ஷு திக்ஷு முகரிதம் முகரித புவனம் அப்ரமியத்தை அது வந்து அவனுடைய கீர்த்தியா பத்து திக்குகளும் அந்த கீர்த்தியானது பரப்பப்பட்டது எல்லா இடத்திலும் முகரித்தமா இருந்தது அப்படின்னா சப்தாயமான புவனானி எஸ்மின்னு அந்த மாதிரி அப்ரம்யத பிரமணம் அக்ரியத அப்படின்னு சொல்றார் இவ அந்தராஜலக்னவள் எந்தராஜாவினுடைய அந்தராஜஸ்ரீ ஆனவள் அதி அதி ரொம்ப அதிசய துகேன சோடும் ஏம் வித ய பிரா அந்த ராஜாவினுடைய அந்த பிரதாபு அந்த கோஷதண்டாதிந்து வர அந்த தேஜஸ்ஸு அதே பிரதாபம் அந்த பிரதாபத்தினுடைய யக சந்தாபக அதிலிருந்து வெளி வெளிவருகின்ற ஒரு சந்தாபமானது ஒரு கர்மக ஒரு சூடு அது தேன கித்தியமானா அதனால் பீடிக்கப்பட்டவளான க்ஷணமபி நிமேஷமி ஒரு நிமிஷம் கூட ஆத்தபத்திர சாயாம் அந்த அந்த ராஜலட்சுமி ஆனவள் அந்த ஆத்தபத்திர சாயையை நோமோச்ச அவள் விடவில்லை சரியா அவ் அப்படி வந்து அவனுடைய எப் எப்படி வந்து சூரியஸ்திய அதிதீவிர சந்தாபம் அசஹமான ஜனஹ க்ணமபி சத்திரம் ந பரித்தியஜதி எப்படி ஒரு சூரியனுடைய தாபத்துக்கு தாபத்தின தாபம் தாங்க முடியாத ஒரு மனிதனானவன் ஒரு க்ஷணம் கூட சத்திரத்திலேருந்து வெளில வர மாட்டானோ அதே மாதிரி ராஜாவான இந்த பிரதாபருத்ரனுடைய பிரதாபருத்ரனுக்குறேன் தாராபீடனுடைய பிரதாபத்தினால் விவசா சதி ராஜலக்ஷ்மி வசத்தை இழந்த அந்த ராஜலக்ஷ்மி ஆனவள் அவனுடைய சத்திரத்தலே ஆசீனா அப்படியே அதிலே இருந்தா அப்படின்னா சதா சர்வகாலமும் ராஜலக்ஷ்மி அவனையே அண்டுன்ட்டு இருந்தான்னு அர்த்தம் ஸோ அதனால் அவனுக்கு அவங்கிட்ட வந்து சமிருத்தியும் ஜாஸ்தி இவன் வந்து அவ்வளோ நல்ல ராஜாவாக இருக்கின்ற காரணத்தினால் இன்னொரு ராஜாவை தேடிண்டு போகல அந்த ராஜலக்ஷ்மி அப்படின்னு ஒரு அர்த்தம் சரியா பை மிஸ்டேக் பிரதாப் ருத்ரன் வந்துருத்து சரி அதுக்கப்புறம் மேலே ஜ அந்த அந்த நாட்டுல இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கா அப்படின்னா அவ அவரு அந்த ஜனக ஏக ஏவ கர்த்தா அதுக்கு வந்து ஒரு பஞ்சக்ரியை சொல்றீங்க என்னென்ன அப்படின்னா அந்த அந்த லக்ஷ்மியை போல அந்த லக்ஷ்மி வந்து எவ்வாறு இவனுடைய ஆத்தபத்திர சாயாலேருந்து வெளிவரலையோ ஒரு க்ஷணம் கூட வெளில வரலையோ அது போலவே இந்த ஜனங்களும் இந்த நாட்டில் இருக்கிற ஜனங்களும் எஸ்ய ராஜ்ய திஷ்ட வித் விருத்திம் இவ சுஷ்ராவ அதாவது அவாளனுடைய எஸ்ய ராஜ்ய அந்த ராஜாவான தாராபீடனுடைய சரித்தம் சரித்திரத்தை சரித்தம் அந்த சரித்திரத்தை எப்படி வந்து கேட்டா இவா அப்படின்னா அதாவது சரித்திரம்னா அவனுடைய சௌரியம் ஔதாரியம் முதலிய வைகளை வர்ணிக்கக்கூடிய அந்த சரித்திரத்தை திருஷ்டி திருஷ்டி விருத்திம் அப்படின்னா தன்னுடைய பாக்கியத்தை பற்றி எப்படி கேட்டுப்பாளோ அந்த அளவுக்கு சுஷ்ராவை கேட்டார்கள் ஜனக ஜனக சுஷ்ராவ அதுக்கப்புறம் அவனோட சரித்தத்தை வேற எப்படி கேட்டா அப்படின்னா உபதேசம் இவ ஜக்ராக அதை வந்து அவ எப்படி வந்து பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னா ஒரு உபதேசத்தை எப்படி பெற்றுக்கொள்வாளோ அந்த மாதிரி பெற்றுக்கொண்டார்கள் அதுக்கப்புறம் மங்களம் இவ பகுமேனே நல்ல மங்களகரமான ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் வந்து பிரீத்திய காண்பிச்சு அவனுடைய சரித்திரத்தை கேட்டுண்டா அதில் வந்து மேனே அப்படின்னா ஆசையே வைத்தார்கள் அது அது தெரிஞ்சுண்டான்னு அர்த்தம் பகு பகுமேனே அது நிறைய அவனுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் மந்திரம் இவ ஜஜாப அதாவது மந்த்ரம் இஷ்டசாதக சப்தராசி விசேஷம் இவ ஜாப்ப அஜபத் அந்த அந்த எப்படி வந்து ஒரு உபாசியமான மந்த்ரக வாரம் வாரம் உச்சாரியதே ஒரு உபாசிக்கின்ற ஒரு மந்திரமானது திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்றதோ அதே போல இவருடைய சரித்தமும் அநேக அநேகதா உச்சாரியதே பலவிதம் பல பலமுறை பல முறை உச்சாரிக்கப்படுகிறது இந்த ஜனங்களால் இந்த ஜனங்கள் உச்சாரிக்கிறார்கள் ஜனக ஜதாப அதுக்கப்புறம் ஆகமம் இவ ந விசஸ்மார சரித்தம் ஜனக ஸோ எப்படி ஆகமம் அதீத வேதாதி வாக்கியம் வேத வாக்கியங்கள் எப்படி வந்து ந விசஸ்மார இது மறக்கவில்லையோ மறக்க மாட்டார்களோ அது போல இந்த ராஜ்ஜியனுடைய சரித்திரத்தை அவ வந்து மறக்கலை ஜபனம் அவிஸ்மாரணம் இது எல்லாம் வந்து இவா கிட்ட இந்த ஜனங்கள் கிட்ட இருந்தது சுஷ்ராவங்கிற இடத்துல உங்களுக்கு ஸ்ரூ தாத்து எல்லாம் லிட்டில் இருக்கு ஜக்ராஹ கிரஹு மேனேக்கு மண்ணு ஜஜாபக்கு ஜப்பு அப்புறம் விசஸ்மாரக்கு வந்து ஸ்மிரு வி உபசர்க்கம் சஸ்மாரன்னு லிட்டு வரும் வி முள்ள போட்டோன்னா விசஸ்மார சரியா ஸோ இது எல்லாமே அந்த ராஜ்யக சரித்திரிய இவா வந்து கேட்கறது அதை கிரஹிச்சிக்கிறது அப்புறம் அதை மனனம் பண்ணுறது அப்புறம் ஜபனம் பண்ணுறது அப்புறம் தாரணம் தாரணம்ங்கிறது அதை நன்னாக வாங்கிக்கிறதுனா மறக்காமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் அவிஸ்மாரணம் அவிஸ்மரணம் அதுவும் இல் இல்லைனா லோகானாம் ஆசீத்து இது சரியா అట మేల పరిగెడ ఆ ముందుకు యస్మిన్ రాజని గీరీణామ్ విపక్షత ప్రత్యయానామ్ పరత్వం దర్పణానాం అభిమాక అవస్థానమ్ శూలపాణి ప్రతిమానాం దుర్గాశలేషః జలధరాణామ్ చాపధారణం 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 కరెక్ట్ చాపధారణం ప్రతి

तैक्ष्णाम् अपि धारणां व्रतीनां अग्निधारणं ग्रहणां तुलारोपणं mm. अगस्त्योदये विषशुद्धिः mm. केशनखानां आयातिभङ्गः mm. जलददिवसानां मलिनांबर मलिनांबरत्वं mm. रत्नोपलानां वेदः मुनीनां योगसाधनं कुमारस्तुतिषु तारकोद्धरणं उष्णरश्मेहि గ్రహణశంఖ శశినః జేష్టాతిక్రమః మహాభారతే దుష్శాసన অপরাধక అపరాధకర్ణనం యస్పరిణామం దండగ్రహణం అసి దండగ్రహణం అసిపరివారీషు అకుశల

அக்ஷ கிரீடாசு சூன்ய கிரக தர்ஷனம் அது வரைக்கும் சொல்றது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பரிசங்கிய அலங்காரம் பரிசங்கிய அலங்காரம்ங்கிறது என்ன ஒரு இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அது இன்னொரு இடத்துல இருக்குன்னு சொல்றது நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு கிளாஸ் முன்னாடி பார்த்தோம் சோ எஸ்மின் ராஜனி கிரிநாம் விபக்ஷதா விரி கிரினாம் விபக்ஷதா அப்படின்னா பர்வத்தங்களுக்கு தான் அந்த பக்ஷராஹித்யம் பக்ஷங்கிறது பர்வத்தகங்களுக்கு சொல்லும்போது உங்கள் ரக்க இங்கே ஸ்லேஷமும் சொல்லணும் ரெண்டு அர்த்தத்தில் வருது எல்லாமே பக்ஷராஹித்யம் அந்த பட்சங்கள் இல்லாமல் இருப்பது அப்படிங்கிறது கேவலம் பர்வதானாம் ஏவ தான் ஏன் அப்படின்னா அங்க வந்து பக்ஷபாத்தது கிடையாது அமௌங்க் சிட்டிசன்ஸ் லோகானது லோகானாம் விபக்ஷதா அங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு பரஸ்பரம் ஒரு சமான மனசோட இருக்கின்ற காரணத்தினால் ஒரு டிஸ்பாரிட்டிங்கிறது அமாங் தி சிட்டிசன்ஸ் கிடையாது அப்படி அந்த விபக்ஷதா அப்படிங்கிறது எங்கேயாவது இருக்கு அப்படின்னா அந்த இதுதான் இருக்கும் கிரினாம் தான் இருக்கும் ராஜனி சரியா விபக்ஷாகங்கிறது பக்ஷத்தினுடைய சேதம் அத அதை வந்து உடைப்பது அப்படிங்கிறது அங்க தான் இருக்கும் இங்க வந்து கிடையவே கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் பரஸ்பரம் ஒரு சௌமனசியத்துவ சத்வாது அந்த மாதிரி அவளுக்கு விபக்ஷாங்கிறது கிடையாது லோக்கானாம் அதுக்கப்புறம் பிரத்யானாம் பரத்வம் அதாவது சுப்தினந்தாதி பிரத்யானாம் ஏவ பரத்வம் பிரகிருதி பரவர்த்தித்வம்ங்கிறது இருக்கும் பிரகிருதி திங்க் சுப்திங்கந்தம்னு சொல்லும்போது சுபந்தங்கள் திருங்கந்தங்கள் அப்படிங்கிற பிரகிருதி அங்கே தான் இருக்குமே தவிர ந தூ லோகானாம் பரத்துவம் அதில் சத்ருத்வம் பின்னத்துவம் வா சர்வேஷு ஆத்மவத்து விவகாராது அதில் வந்து சத்ருத்வமோ மித்ரத்துவமோ ஒரு பேதபாவமோ கிடையாது ஏன்னா எல்லாரையுமே தன்னுடைய ஆத்மவத்து விவகாராது அந்த நகரத்துல அதுக்கப்புறம் தர்ப்பணானாம் அபிமுக அவஸ்தானம் தர்ப்பணானாம் தர்ப்பணம்னா கண்ணாடி அந்த கண்ணாடிகளுக்கே அபிமுக அவஸ்தானம் தன் அதாவது நம்ம எதிர்க்க வந்து ஏதாவது ஒன்று இருக்கும் வெக்கப் வைத்து மனுஷா வந்து அதை பார்ப்பா அப்படின்னா அந்த பார்க்கறது அந்த சம்முகம் அந்த சம்முகே அவஸ்திதிகிங்கிறது வெறும் தர்ப்பணங்களுக்கு தான் நது லோகானாம் அபிமுக அவஸ்தானம்னா யாரும் வந்து யாச்சனார்த்தம் யுத்தார்த்தம் வா சம்முகே அவஸ்திதிகி யாருக்குமே வந்து சர்வேஷாம் சம்பன்னத்துவாது துவேஷாதி ச சோ யாச்சனைக்கோசரமோ யுத்தத்துக்கோசரமோ யாரும் உன்னுத்தர எதிர்க்க வரமாட்டான் யுத்தம்னா ஒத்தருக்கு ஒருத்தர் ஒரு இது கலகம் ஒரு சண்டை போடுறது அது எதுவுமே வந்து ஒத்தருக்கு ஒருத்தர் கிடையாது ஏன் அப்படின்னா ஒத்த ஒருத்தருக்கும் அவ எல்லாருக்குமே சர்வேஷாம் சப்பன்னத்துவாது எல்லாருக்குமே சமிருத்தியோடு எல்லாரும் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு துவேஷபாவம்ங்கிறது ஒத்தருக்கொத்தர் கிடையாது அதுக்கப்புறம் சூலபாணி பாணி பிரதிமானாம் துர்காஸ்லேஷா ஸோ வந்து என்ன சூளபாணி அந்த சங்கரன் சங்கரக தசிய பிரதிமானம் அவருடைய மூர்த்திகளினுடையதில் தான் துர்காவினுடைய பார்வத்தியினுடைய ஆஸ்லேஷக அந்த ஆலிங்கனம்ங்கிறது இருக்கும் நது லோகானாம் லோகங்கள் இடத்துல துர்காஸ்லேஷம்ங்கிறது கிடையாது துர்காஸ்லேஷங்கிறது லோகங்களுக்கு எப்படி சொல்கிறார் அப்படின்னா துர்கேஷு துர்கேஷுங்கிறது உங்களுக்கு இது ஃபோர்ட்டு அதனுடைய துர்க்கங்கள் அந்த துர்கமேஷூ இல்லைன்னா பர்வதாதி ஸ்தலேஷுவா ஆஸ்லேஷக ஆசிரயம்ங்கிறது கிடையாது எப்போ ஆசிரியம் பண்ணுவா ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாளோ இல்லைனா வந்து மலையில் போய் ஒழிஞ்சிக்கிறதுலாம் எப்போ இருக்கும் அப்படின்னா யுத்த காலத்தில் பயந்துன்னு ஓட ஓடினா அப்போ பண்ணுவாள் யுத்தாதி அபாவத்து கஸ்யாபி பலாயனசிய அவச பலாயனசிய அவசியத்துவ அபாவாது யாரும் வந்து அங்கேருந்து ஓடி போக வேண்டாம் ஏன்னா யுத்தங்களே நடக்கிறது இல்லை அதனால் வந்து அந்த ஸ்லேஷம் அந்த துர்கையை அங்கே வந்து சிவனுக்கு சொல்லும்போது துர்கா பார்வத்தின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஃபோர்ட்டை வந்து ஆஸ்லேஷம்ங்கிறது எப்பவுமே நடக்கிறது இல்லை அதுக்கப்புறம் ஜலதராணாம் சாப்பதாரணம் சாப்பதாரணம்ங்கிறது சண்டை தானே சாப்பத்தை எடுக்க போறா ஸோ அந்த சாப்பதாரம்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஜலதராணாம் ஜலதரானாம்னா மேகங்கள் தான் அந்த சாப்பதாரணம்ங்கிறது இந்திரதனுஷ் இந்திர இது ரெயின்போ அந்த இந்திர தனுஷக தாரணம் வந்து வெறும் வந்து மேகங்களில் தான் இருக்குமே தவிர நது லோகானாம் தனுர்தாரணம் குற்றாப்பி ஏன்னால் குற்றாப்பி சங்கிராமம் அபாவாது எங்கேயும் வந்து சங்கிராமம் சண்டைங்கிறது பேட்டல்ங்கிறது நடக்கிறதுல யுத்தம்ங்கிறது நடக்காத காரணத்தினால் தத் தத்தாரணத்திய அவசியகதா அபாவாது அந்த சாப்பத்தை எடுத்துக்கணும் எடுத்து சண்டை போடணும் அப்படிங்கிறதுனுடைய அவசியமே இல்லாமல் இருக்குது பிரதிகாரானாம் அசிதாரணம் அசிங்கிறது உங்களுக்கு கத்தி பிரதிகாரங்கள்னா துவாரபாலகர்கள் அவர்களினுடைய ஏவ அசிதாரணம் கட்க கிரகணம் நது லோகானாம் லோகானாம்ங்கிறது இங்க அந்த நாட்டில் இருக்கிற ஜனங்கள் அவளால் யாரும் வந்து கத்திய வச்சுட்டு அதை வந்து அவ தரிச்சிக்கவே வேண்டாம் பிகாஸ் ஒத்தருக்கு ஒத்தருக்கு ஒரு ஏன்னா எல்லாரும் எல்லா சமிருத்தியும் அந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தினால் யாருக்கும் ஒரு பேதபாவம் இல்லை ஒரு பொறாமை இல்லை அதனால சண்டை வரத்துக்கு பிரசக் பிரசக்தியே இல்லை அதனால அசி அந்த ஸ்வாடு அந்த வாளை வந்து வச்சுக்கிறது யாரு அப்படின்னா ஒன்லி தி துவார அதுக்கப்புறம் துவஜானாம் உன்னதிகி ஸோ துவஜங்களுக்கு தான் பதாகானாமேவ உன்னதி ஊர்துவ முகத்துவேன ஸ்திஹி நது லோகானாம் உன்னதிகின்னா ஒரு அகங்காரம் கிடையாது அதாவது உன்னதிகிங்கிறது நாங்கள் நம்ம இப்போ அப்லிஃப்ட்மெண்ட்டு சமிருத்திங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது அப்படி ஒரு திமிரா பார்க்கறது மேல் நோக்கி பார்க்கறதுங்கிற ஒரு அகங்காரம் லோக்கானாம் நாஸ்தி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா இதுதான் அதாவது துவஜானாம் உன்னதிகி துவஜங்கள் இடத்துல தான் நம்ம அதை பார்க்க முடியும் தனுஷாம் அவனா அவனதி அவனமனம் அதாவது பானதாரணார்த்தம் தியாகர்த்தம் சூலோனாம் அவனதி அதாவது பலாத்து வா சர்வேஷாம் அதோனயம் வாஷாம் ச அதாவது தனுஷ் அந்த சாப்பத்துக்கு தான் அவனதி அப்படின்னா அந்த பானத்தை ஏற்றும் போதோ இல்லைன்னா அந்த பானத்தை விடும்போதோ அந்த நாணை பிடிச்சி அந்த இதை அந்த அது பேர் என்ன தனுஷ அவன அந்த டைமில் தான் ஆகுமே தவிர மக்களுக்கு நடுவுல கிடையாது அப்படின்னு சொன்னானா மக்களுக்கு வந்து ஒரு அவனமனம் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா வந்து பலாது அதோநயனம் வா அவ வந்து பதனம் அவளுடைய தர்ம மார்க்கத்திலேந்து வெளிவரதோ அதுலேருந்து ஒரு கீழே விழறதோ அது எதுவுமே அவளுக்கு கிடையாது ஏன்னா சதாச்சாரித்வாது சம்பன்னத்துவாது ஜ அதுக்கப்புறம் வம்சானாம் ஷிலிமுக முகக்ஷதிகி வம்சாணாம் வம்சங்கிறது உங்களுக்கு வேணுனாமேவ் வேணுங்கிறது புல்லாங்குழல் ஃப்ளூட்டு ஷிலிமுக முகக்ஷிதி அவைகளுக்கு தான் அந்த ஓட்டங்கிறது பிரமராணாம் முகை ஆனநை க்ஷதி நது லோகானாம் ஷிலிமுகானங்கிறது பாணாநாம் முகை அகிரபாகை கஷதி பீடா சங்கிராமது ஸோ வந்து ஷிலிமுகம்ங்கிறது பானம்ங்கிற ஒரு அர்த்தத்துலையும் இருக்கு அந்த பானத்தினுடைய முகைஹி க்ஷதிஹி அதனுடைய அந்த அக்ரபாகம்னா அதனுடைய அந்த டிப்புலேருந்து டிப்பால ஒரு க்ஷதிஹி ஒரு பீடா ஒரு ஹானி அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது ஏன் அப்படின்னா சங்கிராமம்ங்கிறதே நடக்கிறது இல்லை சரியா அதுக்கப்புறம் அந்த அந்த பிரமரங்களினால் அந்த விவரம் அந்த ஓட்டங்கிறது எதில் பண்ணப்படுறதுனா அந்த மூங்கில்களில் தான் பண்ணப்படுறதே தவிர அந்த ஷிலிமுக முகக் கதிகிங்கிறது லோகங்களுக்கு மனுஷாளுக்கு கிடையாது ஏன்னா அங்கே வந்து சங்கிராமா போவாது அங்கே சண்டைங்கிறதே கிடையாது தேவதா தேவதானாம் யாத்ரா தேவதா ஏவ யாத்ரான உற்சவ விசேஷ நது லோகானாம் யாத்ரா அதாவது ஆஹ் பகிர்கமனம் பகிர் அப்படின்னா அதுக்கு நான் நாட்டை விட்டு எங்கேயும் டிராவலே பண்ண மாட்டான்னா அப்படி இல்லை பயாது பலாயனம்ங்கிறது கிடையாது ஏன் பயாது ஏன் பயத்தினால நாட்டை விட்டு ஓட போகிறா சங்கிராமம் இருந்ததுன்னா சண்டை இருந்ததுன்னா நாட்டை இந்த இந்த நாடு வேண்டாம் இந்த தேசத்தை விட்டுட்டு வேற தேசம் போகலாங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி ஒரு யுத்தம் வரத்துக்கு ஒரு பிரசக்தியே இல்லாத காரணத்தினால் நது லோகானாம் யாத்ரா யாத்ராங்கிறது வெறும் யாத்ராங்கிறது தேவதாவுக்கு சொல்லும்போது உற்சவகங்கிற ஒரு அர்த்தம் இங்கே சொல்லும்போது ட்ராவல் அதுக்கப்புறம் குசுமானாம் பந்தன ஸ்திதி எதுக்கு வந்து ஒரு பந்தன ஸ்திதிகி அப்படின்னா புஷ்பங்களுக்கு தான் அந்த பந்தன ஸ்திதி பந்தனேஷு அப்படின்னா கட்டுறது அந்த பூ தொடுக்கிறதுங்கிறது அவஸ்தானம்ங்கிறது வெறும் புஷ்பங்களுக்கு தான் நது லோகானாம் பந்தனேன பத்தத்வேன அவஸ்தானம்ங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா எப்பொழுதும் அபராதம்ங்கிறது அங்கே இல்லை அபராதம்னு ஏதாவது செந்தா செஞ்சாதான் அது வந்து பந்தனத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும் இவா தப்பு பண்ணிட்டா இவளை கட்டி போடணுங்கிறது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அங்கே பிரசக்தியே இல்லாத காரணத்தினால் அது வந்து வெறும்னே வந்து அந்த பந்தனம்ங்கிறது குசுமானாம் ஏவ ஸ்திதி அப்புறம் இந்திரியானாம் நிகிரக இந்திரியங்களுக்கு தான் வந்து ஒரு நிகிரகம் நிகிரஹ்கிறது ஒரு நிரோதம் வசீகரணம்ங்கிறது நது லோகானாம் நிகிரகா லோகங்களுக்கு நிகரகம் அதாவது இந்திரியங்களுக்கு நிகரகம்னு சொல்லும்போது ஒரு கட்டுப்பாடுங்கிற ஒரு அர்த்தம் இங்கே வந்து லோகங்களுக்கு நிகரகம் கிடையாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிகரகங்கிறது தண்டகா தமனம் வா அது ஏன் அவளுக்கு கிடையாது அப்படின்னா அங்கே துராச்சரணமே கிடையாது அதனால் தண்டப்பிரதானஸை அனாவசியகத்துவாது அங்கே தண்டம் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியமே இல்லை வனகரீனாம் வாரிப்பிரவேசக ஸோ காட்டு யானைகளுக்கு தான் அந்த கஜங்களுக்கு தான் வாரிப்பிரவேசக வாரிங்கிறது ஜலம் ஜலத்துக்குள்ள கஜபந்தன ஸ்தலம் பிரவேசங்கிறது அவைகளுக்கு தான் நது லோகானாம் வாரிணி ஜலே பிரவேச அப்படின்னா என்னால் ஒரு அபராதம் செய்யப்பட்டதே என்றால் ததா மிச்சித் அபராதம் சார் ததா அஹம் ஜலே நமக்ன சார் இது திவ்யபரீஷாத்தம் வாரிப்பிரவேச வசப்பி வாரிப்பிரவேசி அபராதாபாத் வாரிப்பிரவேசிய ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவளை கொண்டு போய் ஜலத்தில் தள்ளிவிட்டுருவாம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு தப்பு யாரும் பள்ளாததுனால அந்த வாரிப்பிரவேசங்கிறது வெறும் காட்டு யானைகளுக்கு தான் இருந்ததே தவிர ஜனங்களுக்கு இல்லை சரியா தைக்ஷண்யம் அசிதாரானா ஆ அதுதான் அதுதான் ஸோ அவா ஆ புரியல அந்த அந்த மாதிரி ஏதா அது நான் வந்து எதாவது தப்பு பண்ணேன்னா இந்த ஜலத்துல இறங்குறேன் அந்த மாதிரி ஒரு திவ்ய பரீட்சார்த்தங்கிறது ஒரு ஒரு டிவைன் இது அதாவது தப்பு பண்ணலைன்னா வாரி அவளுக்கு அப்படியே ஜ வழிவிடும் போல இருக்கு புரியுறதா அதனால அந்த மாதிரி யாரும் பண்ணாத காரணத்தால் வாரி பிரவேஷம்ங்கிறதே இல்லை பிரசங்கா சரியா அப்புறம் தைக்ஷ்ணியம் வந்து அசிதாரானாம் கட்கத்தினுடைய அக்ரபாகனாமே தைக்ஷ்ணியம்ங்கிறது இங்கே வந்து தீக்ஷத்தான கூர்மையான புத்தி அப்போ மக்களுக்கு கூர்மையான புத்தி இல்லையானா அந்த தைக்ஷ்ணியம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கணும்னா அந்த உக்ரதா அந்த மாதிரி ஒரு உக்ரதா வந்து ஜனங்கள் கிட்ட இல்லை ரொம்ப சாந்த சுபாவமாக இருக்கின்ற காரணம் அப்படின்னா ஸோ அப்படிப்பட்ட தைக்ணியம்ங்கிறது எங்க பார்க்கப்படும் அப்படின்னா வெறும் அசிதாரானாம் அந்த கட்கத்தினுடைய அக்ரபாகனாம் சரியா அப்புறம் விரதினாம் அக்னிதாரணம் விரதினாம் அதாவது அக்னி அக்னிஹோத்ராதி விரத அனுஷ்டானசாலினாம் ஏவ அக்னிதாரானாம் அக்னிதாரணம் அந்த வந்து எடுத்துக்கிறது யாரு அப்படின்னா இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் முதலிய அனுஷ்டானம் வச்சுருக்கவாளால் தான் நது லோகானாம் மக்களுக்கு கிடையாது ஏன் அப்படின்னா அக்னௌ தாரணம் அபராதஸ்வீகரா ஸ்வீகாரார்த்தம் இது பாவய எத்வா நிரபராத சித்தையே திவ்ய பரீட்சார்த்தம் ஹஸ்தாத அக்னிதாரணம் கேனாப்பி கதாபி அபராதாக அபராத அகரணாத்து ஸோ வந்து என்ன அப்படின்னா இதே மாதிரி தான் அந்த ஜலம் மாதிரியே தான் கையில் வந்து அந்த இது அக்னியை தாரணம் பண்ணிப்பா அவளை வந்து அது தப்பு பண்ணான் அக்னி சுட்டுடும் அவளை அவள் தப்பு பண்ணலை அப்படின்னா அக்னி சுடாது ஸோ அப்படிப்பட்ட வந்து அக்னி தாரணம்ங்கிறது மக்கள் கிட்ட இல்லவே இல்லை ஏன்னா மக்கள் வந்து தப்பே பண்றது இல்ல சரியா அக்னி தாரணம் அதுக்கப்புறம் கிரகாணம் துளாரோம் கிராணம் துளாரோணங்கிற போது அந்த கிரகங்கள் சூரியாதி துலாதி கேட்ட துலாயாம் துளாயாம் துளானு உள்ள ஒரு ராசி விஷேஷம் அதுல அதிகணம் நோக்கா திவ்யபரீட்சாத்தம் துளா தண்டே ஆரோய எதி மைய அபராதம் சார் ததா அஹம் துலாயாம் அதோபாகே கந்தாசியாம் இத்தியர்தம் இது பாவ கஸ்யாபி அபராதாபாவாது துலா துலா அதிரோகணஸ்ய அப்பிரசங்காது ஸோ அவளை வந்து துலாதி ரோகணம்ங்கிறது அவளுக்கு கிடையாது சேம் இதே தான் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏதாவது அதனுடைய அதோபாகத்தில் போய் அவள் நின்றுப்பா யாரும் வந்து இங்கே தப்பு பண்ணாத காரணத்தினால் அந்த துலாதி ரோகணம்ங்கிறது துலாரோகணம்ங்கிறது வெறும் கிரகங்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருக்காரு சரியா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அகஸ்தியோதய விஷுத்தி அகஸ்தியோதய அகஸ்தியர் ஏதன்நாமக நக்ஷத்திர விஷேஷஸ் உதயவதி ஜலசியு விஷுத்தி ஆமாம் ஜலசிய சுத்தி லோகானாம் நூலோனா விஷப்பான பாபு பாப ஆச்சரண அபாத் சோ வந்து அகஸ்தியர் அகஸ்தியன் பேருள்ள ஒரு நக்ஷத்திர விசேஷ விசேஷம் இருக்கு அதனுடைய உதயத்துல தான் விஷ் விஷசுத்தி ஜலத்துக்கு வந்து ஒரு நிர்மலதாங்கிறது ஆகுமா என்ன அந்த அந்த நிர்மலதாங்கிறது அதில் தான் பார்க்கலாம் அகஸ்தியோதயே விஷசுத்தி நத்து லோக்கானாம் விஷ பாப்பேன விஷப்பானேன பாப்பசுத்தி கேனாபி லோகங்களுக்கு வந்து அந்த விஷத்தை குடிக்கிறதுனால பாப்பசுத்திங்கிறது கிடையாது ஏன்னா வந்து அவள் யாரும் எந்த பாவத்தையும் பண்ணலை சரியா ம் ஸோ வந்து அந்த அகஸ்தியோதயே விஷசுத்தியே தவிர ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு அபராதம் வந்து அவன் பண்ணானா இல்லையாங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கோ அங்கே விஷபானம்ங்கிறது இல்லை சரியா அதுக்கப்புறம் கேசநகானாம் ஆயதி பங்கக அதாவது கேசநகானாம் கேஷங்கள் கேசநகானாம் புனர் பாருங்கோ அஹ் இது நகங்கள் அதனுடைய ஆயத்தி பங்கக அதனுடைய வளருதுகளுக்கு தான் ஒரு வினாசம் பங்ககனா அதை தான் கட் பண்ணி எடுப்பாலே தவிர நது லோகானாம் ஆயத்தேகே அவாளுடைய இதுக்கு ஒரு பங்கம்ங்கிறது கிடையாது ஆமா வளர்ச்சிக்கு புண்ணியவத்தையா தௌர்பாகிய அபாவாது சதைவ சுகத்துவாது சரியா அதுக்கப்புறம் ஜலத திவசானாம் மலினாம்பரத்துவம் சோ என்னைக்கு வந்து ஜலத திவசானாம்னா மேகம் சூழ்ந்த நாட்கள் என்னைக்கு இருக்கின்றதோ தான் மலினாம்பரத்துவங்கிறது ரொம்ப மலினமாக இருக்கின்ற ஒரு ஆகாஷம் மத்தபடி இவாள் கிட்ட ந நது லோகானாம் மலினானி அம்பராணி வஸ்திராணி இவளுக்கு வந்து வஸ்திரங்கள்னு வரும் அங்க வந்து ஆகாஷம்னு வரும் அம்பரத்துக்கு அப்புறம் ரத்ன உபலானாம் பேதக ரத்னங்கள் மணியினுடைய மணியஷ்மான விதாரணம் அதை தான் வந்து உடைப்பதுங்கிறது மணிகளுக்கு தான் நது ந லோகானாம் பேத சரியா அதாவது பேதாக்கிய திருத்திய நய பிரயோக சாமதான பேத தண்டம்னு அந்த மூணாவது நயம் இருக்குது பாருங்கோ நீதி அது வந்து லோகானாம் கிடையாது ஆமாம் எல்லாரும் ஆமாம் பரஸ்பரம் பிள்ளம் வாஷா ஸ்வஸ் கர்மணி निरतत्वात् प्रयोगस्य अनावश्यकत्वात् அந்த சாவதானபேதங்கிற அந்த மூணாவது பேதங்கிற ஒரு நயங்கிறது ஒரு நீதிங்கிறது மக்கள்கிட்ட படுத்தப்படவில்லை அந்த அப்படிப்பட்ட பேதக அந்த உடைப்பது அப்படின்றது ரத்தன உபலானாம் ரத்தனங்களை பிளப்பது ரத்ன கற்களை பிற பிள பிளப்பதற்கு தான் யூஸ் பண்ணப்படுறது முனி யோக சாதனம் முனீனாம் மௌன மௌனாதி விரத பராணாம் ஏவ யோக சாதனம் யோகசிய அதாவது சித்தவருத்தி நிரோதசிய சாதனம் யமதமாதி யமதம உபரதி அந்த அஷ்டாங்கம் இருக்குல்ல அதனுடைய அனுஷ்டானம் லோகானாம் யோக சாதனம்னு சொல்லும்போது அந் மரணாயசீகராய பிரயோக விஷேஷ அனுஷ்டானம் ஆபிச்சிக பிரயோகாரணம் கரணம் இது பாவ கி சருதா அபாத் பரஸ்பரம் அனுகூல ஆச்சரத்து செ ஸோ வந்து என்ன அந்த யோக சாதனம்ங்கிறது முனிவர்களுக்கு சொல்லும்போது அது அஷ்டாங்க யோகம் இவாளுக்கு சொல்லும்போது மற்றவாளை வந்து மரணாய அவளுடைய மரணத்துக்கோசரமோ இல்லைன்னா வசீகரணம் பண்ணுறதுக்கோசரம் இல்லைனா ஒரு 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 பிரயோகத்தை வந்து எடுத்துக்கிடுறது ஆபிசாரிக்க பிரயோகமாக இருக்கட்டும் அது வந்து மக்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு யோக சாதனம்ங்கிறது இல்லை கஸ்யாபி ஏன்னா கஸ்யாபி சத்ருதையா சத்ருதாய அபாவாது எல்லாருக்கும் ஒரு பரஸ்பரம் அனுகூலங்கிறது அனுகூல ஆச்சரணங்கிறது இருக்குன்ற காரணத்தினால் அந்த யோக சாதனம்ங்கிறது நான் ஓகானாம் குமார குமாரஸ்துதிஷு தாரக உத்தரணம் குமாரஸ்துதிஷு அப்படின்னு சொல்லும்போது குமாரனான கார்த்திகேயா அவருடைய ஸ்துதிஷு அவருடைய ஸ்தோத்திரங்களில் ஏவ தாரக உத்தரணம் தாரகம்னு உள்ள ஒரு அசுரனுடைய உத்தரணம் ஒரு பிராபல்யேன நாசனம் உதா உதாரணம் வா நது லோகானாம் தாரக உத்தரணம் அப்படின்னா மக்களுக்கு நடுவில் அவனுடைய தாரகம்ங்கிறது அவளுடைய அந்த மொழி கணினிகா அதனுடைய உத்தரணம் உத்கர்ஷனம்ங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு தப்போ எந்த விதமான ஒரு இதுலேயும் ஒரு தப்பான விஷயங்களில் யாரும் மாட்டிக்கிறது இல்லை அப்படி மாட்டின்டா ப்ராபப்ளி அவளுடைய மொழி தூக்கிக்குமோனுமோ அந்த மாதிரி அவள் எதுலேயும் ஈடுபடுறதில்லை அதுக்கப்புறம் உஷ்ணரஷ்மேகே கிரகணசங்கா உஷ்ணரஷ்மி அப்படிங்கிறது சூரியன் அந்த சூரியனுக்கு கிரகண கிரகணசங்காவே தவிர இங்கே வந்து இவாளுக்கு கிடையாது நது லோகானாம் கிரகணசிய நிகிரஹசிய ஷங்கா பயம் கசியாப்பி யாரும் நிகிரஹ்கிறது அரெஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஷங்கா அந்த பயம்ங்கிறது மனுஷாக்கிட்ட இல்லை இந்த இந்த ஜனங்கள் கிட்ட இல்லை சசினக ஜ ஜதி அதிக்கிரம ஸோ வந்து சசினக சந்திரனுடைய சந்திரனுடைய அவன்கிட்ட தான் ஜேஷ்டா அதிக்கிரமஹா ஜேஷ்டான்னு பெயருள்ள ஒரு நட்சத்திர விசேஷ அதனை அதிக்கிரமணம் அதை தாண்டுவது அப்படிங்கிறது வெறும் அந்த அந்த கிட்ட தான் இருக்கே தவிர நது லோகானாம் லோக்கானாம் ஜேஷ்டாதிக்கிரமகன்னு சொல்லும்போது பெரிவாளுடைய என்ன வயசில் பெரிவாளோ இல்லைன்னா ஞானத்தில் பெரிவாளோ அவாளை எதிர்த்து பேசுறதுங்கிறது மக்கள்கிட்ட கிடையாது சரியா அவளை உல்லங்கனம் பண்ணுறதுங்கிறது தெரியாது கிடையாது சரியா அதே சமயத்தில் அவாவாளனுடைய வர்ணாசிரமத்தில் என்னென்ன அந்தந்த வர்ணத்தில் இருக்கிற வாளுக்கு கொடுக்குற மரியாதையும் கொடுத்துட்டுருக்கா சரியா அதுக்கப்புறம் மகாபாரதே துஷாசனா அபராத ஆக்கர்ணனம் ஸோ வந்து அபராதசிய ஆக்கர்ணனம் ஸோ வந்து என்ன மகாபாரதத்தில் தான் மகாபாரதம்ங்கிற அந்த இதில் புறா இதில் தான் மகாபாரதம்ங்கிற ஒரு கிரந்தத்தில் தான் அந்த துஷாசனா அபராத கர் ஆக்கர்ணனம் துஷாசனனுடைய அந்த துரியோதனனுடைய தம்பியான அந்த துஷாசனுடைய அபராதசிய அந்த திரௌபதி வஸ்திராப வஸ்திர அபகர்ஷண நிக்கிருஷ்ட ஆச்சரணசிய ஆகர்ணனம் அந்த துஷாசனம் அவனுடைய கெட்ட சேஷ்ட அப்படிங்கிறது எங்கே கேட்கப்பட்டது அப்படின்னா மகாபாரதத்தில் தான் அந்த துஷ்ஷாசனம்னா கெட்டவா கெட்டதான ஒரு ஆட்சி அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கெட்ட ஆட்சியினுடைய ஆக்கர்ணனம் அந்த சிரவணம்ங்கிறது நது லோகேஷு இந்த லோகத்துல கிடையாது ஏன் துஷாசனேன அபராதசிய ஆக்கர்ணனம் அதாவது துஷ்ஷாசனேன தூஷித்த பிரசா பிரசாசன அபராதசிய சாசகேன தத் சம்பந்திபி வா விகித அபராதஸ்ய ஆக்கரணனம் அந்த ஆக்கரணனம் கேள்வி அந்த விஷயம் ஸ்ரவணங்கிறது சர்வேஷாம் பிரசாசகானாம் நியமானுசாரேனைவ விவகாராது எல்லா ஆட்சி பண்ணுறவா அத்தனை பேரும் அதுக்கு உண்டான நியம விதிகள் என்ன இருக்கோ அதை அதுபடி நடக்கின்ற காரணத்தினால் அங்கே வந்து தூஷித பிரசாசனங்கிறது கிடையாது துஷாசனம்ங்கிறது அங்கே வந்து துஷாசனன் இங்கே வந்து தூஷிதமான ஒரு ரூல் அப்படிங்கிறது கிடையாது சரியா ஸோ அது சம்பந்தமான ஒரு ஆக்கரணனம் ஒரு சிரவணம்ங்கிறது இங்கே லோக்கா நாம் ந பவதி வயஹ்பரிணாமே தண்ட கிரகணம் ஸோ தண்ட கிரகணம்ங்கிறது கட்டையை வச்சு நடக்கிறது அது வந்து எதனால் அப்படின்னா வயசானதுனால தான் வயஃப் பரிணாமே தண்டகிரகணம் வயசாயிடுத்து அப்படிங்கிறதுனால கட்டையை கட்டைய இருக்காளே தவிர அந்த யஷ்டியோட பிரயோகம் அந்த தண்டசிய அந்த சதுர்த்த உபாயசிய கிரகணம் ஆசிரியணம் கிடையவே கிடையாது ஏன்னா அதுக்கு அவசியமே இல்லை அந்த மாதிரி ஒரு அபராதம் நிறைந்த விஷயங்கள் நாட்டில் நடக்கிறதே கிடையாது சரியா அதாவது சதுர்த்த உபாய உபாயசிய கிரகணங்கிறது திருப்பியும் அந்த சாமதான பேத தண்டம் நாலாவது உபாயம் சரியா அப்புறம் ஆசி அசிபரிவரேஷ கலங்கோக அசிபரிவரேஷ கலங்கோக அப்படின்னு சொல்லும்போது கலங்க அந்த மாலின்யமான ஒரு சம்பந்த தேசாம் பிரயோகாபாத் ஒரே நிமிஷம் ஸோ அந்த அசி பரிவாரேஷு அசி அசி பரிவாரேஷு கலங்க யோகன்னு சொல்லும்போது அந்த அசியினுடைய அந்த இது இருக்குது பாருங்க கோஷம் அதில் தான் கலங்கம்ங்கிறது இருக்கும் ஏன் அதில் கலங்கம் இருக்கும் ஜனங்கள் இடத்துல அந்த கலங்கம் இருக்காதுங்கிறது ஒன்று இன்னொன்று வந்து அந்த அசியினுடைய பிரயோகம் வந்து ஜாஸ்தியே இல்லை ஸோ அது சதாசர்வ காலமும் அந்த உரைக்குள்ளேயே இருக்கின்ற காரணத்தினால் அங்கே வந்து கலங்கம்ங்கிறது இருக்கு சரியா அப்புறம் காமினி கூச்ச பங்கஷு பங்கேஷு வக்ரதா காமினி ஸ்திரீனுடைய அந்த ஸ்தனங்களினுடைய பங்கேஷு ஏவ அதில் தான் ஒரு குட்டிலதாவே தவிர நது லோகேஷு ஏன்னா எல்லாரும் வந்து சத் வழியில் போனதுனால அவ அவ மனசுல ஒரு வக்ரதாங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் கரிணாம் தான விச்சித்திகி கரிணாம் அந்த யானைகளுக்கு தான் என்ன அப்படின்னா மதஜலசிய விச்சித்திகி ரச்சனா அதை விடுறதுங்கிறது அந்த அந்த இதில் தான் யானைகள் கிட்ட தான் இருக்கே தவிர அந்த தானத்தினுடைய விச்சித்தின்னு சொல்லும்போது யானைக்கு சொல்லும்போது தான விச்சித்தி அப்படின்னா மதஜலத்தினுடைய ஒரு பெருக்கு அதனுடைய ஒரு ரச்சனா அவரை வெள்ள வருது இங்கே சொல்லும்போது அதே விச்சித்திங்கிறது விச்சேதகா நாசக அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லணும் தானத்தினுடைய விச்சேதம் இங்கே இல்லை அப்படின்னா ஏன் இல்லை அப்படின்னா தானம் கொடுத்துட்டே இருக்கா சதைவ தான கர்மணி பிரவர்த்தத்துவ அது எல்லாரும் லோக்கல் ஜனங்கள் எல்லாருமே எப்பவுமே தான விஷயத்துல பிரவர்த்தி இருக்கிறதுனால அதனுடைய விச்சித்தி ஒரு விச்சேதம்ங்கிறது எங்க பார்க்க முடியும்னா கரினாம் தான் பார்க்க முடியும் அப்புறம் அக்ஷக்ரீடாசு சூன்ய கிரக தர்ஷனம் அக்ஷக் கிரீடா அந்த கிரீட அந்த தூதகேலி இருக்கு பாருங்கோ தான் வந்து சூன்ய கிரக தர்ஷனம் ஒரு அந்த அந்த கேம்ல காய்கள் இல்லாம கடைசியில் இருக்க இருக்க இருக்கும்படி எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னா அது வெறும் அக்ஷக் கிரீடாவில் தான் பார்க்க முடியும் நது லோகானாம் சூன்ய கிரகானாம் ஏன்னால் எல்லா வீட்லேயும் எல்லாரும் இருப்பாள் எல்லார் வீட்லேயும் அவளுடைய சுவாமி ரஹித்த சுவாமிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துன்னு இருப்பாள் சம்பந்தத்தையா சர்வேஷாம் ஸ்வஸ்வகிரகேஷு ஸ்திதத்வாத்து எல்லார் சூன்யகிரகம்ங்கிறது பார்க் கிரக தர்ஷனங்கிறது பார்க்க முடியாது இப்படிப்பட்ட பிரித்திவ்யாம் ஆசீத் இது அன்வயஸ்து பிராகேவ உக்தகா இங்கே வந்து இதுலேருந்து ஆரம்பித்து அந்த 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 இது கிரீநாம் விபக்ஷதா அதுலேருந்து ஆரம்பித்து அக்ஷக்ரீடாசு சூன்ய கிரக தர்சனம் வரைக்கும் உங்களுக்கு பூரா வந்து பரிசங்கிய அலங்காரம் பரிசங்கிய அலங்காரங்கிறது ஒரு இடத்துல இல்லை இன்னொரு இடத்துல அது இருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறது பரிசங்கியா இதோட இந்த கிளாஸை நிறுத்திக்கிறேன்